இவங்க தான் தீபலட்சுமி, அவங்க பூஜலட்சுமி. ஆனா அவங்கள லக்ஸ்னு தான் அழைக்கணும். வெளி தோற்றத்துல பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் குணத்துல ரெண்டு பேரும் வேறதான். தீபலட்சுமி எல்லாத்துலயும் அசல் தான், ஆனா எல்லா சரியான முறையில இருக்கிறதையே அவங்க விரும்புவாங்க. லக்ஸ் எல்லாத்துலயும் குறும்பு தான், காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதையே இவங்க எப்போதும் விரும்புவாங்க. அவர்களின் உலகம் இப்பொழுது மோதல் ஏற்படுகிறது. இந்த வருஷம் தீபாவளி ஏற்பாடுகளை நீங்க தான் செய்ய போறீங்க. போன வருஷம் உங்க ரவி மாமா சொதப்பா மாதிரி இல்லாம என் பேரை காப்பாத்தீங்கன்னு நம்புறேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதுனால கண்டிப்பா என்ன ஏமாத்த மாட்டேங்கன்னு நம்புறேன். நான் வரேன், பாய். என்னது இந்த வேலை கேவலம் முக்கியம் உனக்கு தெரியாதா? விலைக்கு தானே இதுக்கு எதுக்கு இவ்வளவு சீனு? கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? பொறுமையா எப்படி பொறுமையா இருக்கிறது? நீ தான் வீணாக்கிட்டிய. இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. எனக்கு யாரும் கத்துக் கொடுக்க தேவையில்ல. 17 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டு 70 வயசு பாட்டி மாதிரி அதிகாரம் பண்ற. என் வேலை எல்லாத்தையும் நான் சரியா முடிச்சிட்டேன். நீ மட்டும் இல்லனா இன்னும் சீக்கிரமா முடிச்சிருப்பேன். நீ தூங்கிட்டு நான் அப்படி நடந்திருக்க கூடாது. நானும் கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் இன்னும் பக்குவம் அடையலன்னு நினைக்கிறேன். சரி, இதையே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடாது. ஆமா, நாம தான் ஏறத்தாழ செஞ்சிட்டோமே. நீ கூட எல்லாம் சரியா செஞ்சிட்டேன்னு சொன்ன. நீ கூட சிறப்பா அழகுப்படுத்திட்ட. உன்னோட வெக்கிம் ரூபை பத்தி சொல்லவே தேவையில்ல. வீட்டை அட்டகாசமா சுத்தப்படுத்திருச்சு. மொத்தத்துல நம்ம வேலைகளை சிறப்பா செஞ்சிட்டோம். தீபா, லக்ஸ், அற்புதம். நான் எதிர்பார்த்த மாதிரியே பண்ணிட்டாங்களே. என்னோட ரெண்டு பேத்திகளுக்கும் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். குணத்துல என்னதான் வேறுபட்டு இருந்தாலும் அவங்க உள்ளத்துல பிரகாசிக்கிற ஒளியில எந்த வேறுபாடும் இல்லை.